முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன். இரண்டாம் மாறவர்ம சுந்தர பாண்டியனின் மறைவிற்கு பிறகு பாண்டிய நாட்டின் மன்னனாக முடிசூடிக்கொண்டார் முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன். இவர் சித்திரை மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தார். இவரது மூல நட்சத்திரத்தினை பார்த்து அனைவரும் வியந்து என்ன கூறினார்கள் தெரியுமா? இவர் பிற்கால பாண்டிய நாட்டு மன்னர்களை விட மிகவும் சிறப்பாக, அதாவது போரிலும் வேறு நாடுகளை கைப்பற்றுவதிலும் சிறப்பாக விளங்குவார் என்று கூறினார்கள். இவர் கிபி 1251 முதல் 1268 வரை பாண்டிய நாட்டினை ஆண்டு வந்தார். முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன் ஆண்டு வந்த காலம் பாண்டிய நாட்டு மக்களின் பொற்காலமாக இருந்தது. வலிமையும் புகழும் இழந்து கிடந்த பாண்டிய பேரரசினை மேலோங்க செய்தார் சுந்தர பாண்டியன். பாண்டிய பேரரசினை விரிவுபடுத்த சோழ நாடு, சேர நாடு, கொங்கு நாடு மற்றும் பல்லவ நாடுகளுடன் போர் செய்து அதில் வெற்றி பெற்று அனைத்து நாடுகளையும் பாண்டிய நாட்டுடன் இணைத்தார். இவர் போருக்கு சென்றாலே மற்ற நாடுகள் பயப்படும், ஏனென்றால் இவருடன் போர் செய்தால் இவர்தான் வெற்றி பெறுவார் என்று. முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன் இவ்வாறு போர்களில் வெற்றி பெறுவதை பார்த்த மக்கள் இவருக்கு மகா ராசாதி ராஜா, ஸ்ரீ பரமேஸ்வரன், எம் மண்டலமும் கொண்டருளியவன், எல்லாம் தலையானான் பெருமாள், கோதாண்டராமன் என்று பல பட்டப்பெயர்களை சூட்டினார்கள். முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன் எவ்வாறு போர் செய்திருப்பார்? இவருடன் போராடிய நாடுகள் என்ன ஆனது? இவர் போருக்கு சென்றபோது யானைப்படை கொண்டு சென்றாரா, குதிரைப்படை கொண்டு சென்றாரா, தேர்ப்படை கொண்டு சென்றாரா, கால்படை கொண்டு சென்றானா? அப்படி சென்றிருந்தால் எத்தனை வீரர்களை கொண்டு சென்றிருப்பார், என்னென்ன ஆயுதங்களை கொண்டு சென்றிருப்பார், இல்லை சுந்தர பாண்டியன் மட்டும் சென்றிருப்பாரா என நாம் மனதில் நிறைய கேள்விகள் இருக்கின்றன. முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன் போருக்கு சென்றாலே தன்னிடமுள்ள அனைத்து படைகளையும் கொண்டு செல்வார். முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் அவருடைய முதல் குறிக்கோள் சேர நாடாக இருந்தது. சேர நாட்டினை தோற்கடிப்பதாக இருந்தது. சேர நாட்டின் மீது படையெடுத்து சென்று சேர நாட்டின் மன்னனான வீர ரவி உதய மார்த்தாண்டன் என்பவருடன் போர் செய்து போரில் வெற்றியும் பெற்றார். இதை கண்ட மக்கள் சுந்தர பாண்டியனை சேரனை வென்றான் என்று சிறப்பு பெயரினை சூட்டினார்கள். சேர நாட்டின் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் வகையில் திருவாணிக்கரையில் உள்ள கோயிலில் ஆண்டுதோறும் விழா நடத்த ஏற்பாடு செய்தார். அதற்கு முட்டைப்பாடி, வீரதங்கபுரம், பாகன்குடி ஆகிய ஊர்களை வழங்கினார். வியலாய சோழன் ஏற்படுத்திய வலுவான ஆஸ்தியினாலே சோழ நாடு மெதுவாக எழுந்தது. புலிப்போல் இருந்த ராஜராஜனை எந்த படையாலும் வெல்ல முடியாது. ராஜராஜனின் காலத்தில் பாண்டியர்கள் அடையாளமே தெரியாமல் இருந்தனர். ராஜராஜனுக்கு பின் அவரது மகன் மூன்றாம் ராஜேந்திரன் அரியணை பொறுப்பை ஏறினான். தந்தையை விட போரிலும் தைரியத்திலும் சிறப்பாக விளங்கினார் ராஜேந்திரன். சோழ நாடாக இருந்த தஞ்சையின் மீது படையெடுத்தார் சுந்தர பாண்டியர். போரில் தஞ்சையை வென்றார். பின்பு மூன்றாம் ராஜேந்திரனின் ஆட்சி காலம் முழுவதும் பாண்டியருக்கு திரை செலுத்தியே வாழ்ந்தார். அவர் இறந்த பின்னர் சோழ நாடு பாண்டிய நாடுடன் இணைந்தது. போசாளர் என்பவர் கிபி 1026 முதல் 1343 வரை மைசூரையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் போசாள நாட்டின் துவார சமுத்திரம் என்ற ஊரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தார். இவர் மூன்றாம் ராஜராஜ சோழனின் காலத்தில் சோழ நாட்டின் ஒரு பகுதியை கைப்பற்றி அதனை கண்ணூர் கொப்பம் என்ற ஊரை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்தார். கண்ணூர் கொப்பம் என்பது இப்பொழுது திருச்சிராப்பள்ளியின் வடக்கே சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சமயபுரம் என்ற பெயரில் அமைந்துள்ளது. சடையவர்மன் சுந்தர பாண்டியன் போசாளரை தாக்கி அவர்கள் ஆட்சி புரிந்து வந்த சோழ நாட்டு பகுதியை தன் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வர எண்ணி அதனை நிறைவேற்றும் வகையில் கிபி 1262 பெரும் படையுடன் சென்று அப்போசாளர்களுக்குரிய தலைநகராகிய கண்ணூர் கொப்பத்தை முற்றுகையிட்டார். அப்போரில் போசாள மன்னன் வீர சோமேஸ்வரன் கொல்லப்பட்டான். சடையவர்ம சுந்தர பாண்டியன் கண்ணூர் கொப்பத்தையும் கைப்பற்றினார். இவருக்கு கயிறை திரையாக கொடுத்தன சோழ நாட்டை ஆண்ட மன்னன். சடையவர்ம சுந்தர பாண்டியன் மகத நாட்டின் மீதும் கொங்கு நாட்டின் மீதும் படையெடுத்து இரண்டு நாடுகளையும் வென்று பாண்டிய நாட்டுடன் இணைத்தார். தோல்வியே கண்டறியாத சடையவர்ம சுந்தர பாண்டியன் பெரும் கப்பற்படையுடன் இலங்கை சென்றார். இலங்கையில் அச்சமயம் ஆட்சி புரிந்தது சந்திரபானு என்னும் மன்னனாவார். சந்திரபானுவுடன் சுந்தர பாண்டியன் போர் செய்து வெற்றியும் பெற்றார். பின்பு இலங்கையிலிருந்து யானைகளையும் பல வகை மணிகளையும் திரைப்பொருளாக எடுத்து வந்தான் நம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன். சடையவர்ம சுந்தர பாண்டியனது அடுக்கடுக்கான போர் வெற்றிகளைக் கண்டு பயந்த பல்லவ அரசன் கோப்பெருஞ்சிங்கன் அவனுக்கு திரைப்பொருள்களை அனுப்பி வைத்தான். ஆனால் அவர் அதை வாங்காமல்
கோப்பெருஞ்சிங்கன் மீது படையெடுத்துச் சென்று அவனுடைய தலைநகரமாகிய சேந்தமங்கலத்தின் மீது போர் செய்தான். சுந்தரபாண்டியன் போரில் கோப்பெருஞ்சிங்களை வென்று சேந்தமங்கத்தை கைப்பற்றினான். பின்பு பல்லவர்களின் யானைகளையும் குதிரைகளையும் பிற செல்வங்களையும் எடுத்துச் சென்றான். பிறகு அவற்றையெல்லாம் அவனுக்கே திரும்ப கொடுத்து அதை சுந்தரபாண்டியன் ஆணைக்கு அடங்கி நடக்குமாறு கூறினான். சடையவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழனாகிய விஜயகண்டகோபாலன் ஆண்டு வந்தார். சடையவர்ம சுந்தரபாண்டியன் காஞ்சிபுரத்தின் மீதும் படையெடுத்துச் சென்றார். போரில் அவனை கொன்று நாட்டையும் எடுத்து கொண்டார். முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியனை கண்ட விஜயகண்டகோபாலனின் தம்பி அவரையும் பணிந்து வணங்கினார். இதை கண்ட சுந்தரபாண்டியன் மனமருந்தி காஞ்சியை அவருக்கு கொடுத்து அதை ஆண்டுதோறும் திரை செலுத்துமாறு கூறினார். சடையவர்ம சுந்தரபாண்டியன் இறுதியாக தமிழகத்தின் வடக்கே படையெடுத்துச் சென்றார். வடக்கே ஓர் காகதிய நாடு இருந்தது. காகதிய நாட்டை ஆண்டு வந்த கணபதி வேதன் என்ற அரசனுடன் போர் செய்தான். போரில் வென்றான் சடையவர்ம சுந்தரபாண்டியன். அவனுக்குரிய நெல்லூரையும் கைப்பற்றி அங்கே வீரபிஷேகம் செய்து கொண்டான். என் சடையவர்ம சுந்தரபாண்டியன். இவ்வாறு பல நாடுகளையும் வென்று அதில் முடிமன்னனாக விளங்கிய முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியனுக்கு எம்மண்டலமும் கொண்டருளிய ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர் என்ற பட்டப்பெயம் சூட்டினார்கள். சடையவர்ம சுந்தரபாண்டியன் கடவுள் பற்று மிகுந்து காணப்பட்டார். இதனால் சிதம்பரத்திலுள்ள தில்லையம்பதியில் உள்ள திருமால் கோயில் மற்றும் சிவன் கோயில்களுக்கு துலாபார தானங்களை வழங்கினார் சடையவர்ம சுந்தரபாண்டியன். துலாபார தானம் என்பது தராசு தட்டில் ஒருவரை அமர வைத்து அவருடைய எடைக்கு சரியான தங்கத்தை வைப்பது ஆகும். ஆனால் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் செய்த துலாபாரம் சற்று புதுமையாகவே இருந்தது. தனது பட்டத்து யானையை அலங்கரித்து அதில் சடையவர்ம சுந்தரபாண்டியனும் அவருடைய மனைவியும் யானையின் பாகனும் இருந்தார்கள். இவர்களின் எடைக்கு சமமான தங்க ஆபரணங்களை ஸ்ரீரங்க கோயிலுக்கு நன்கொடையாக கொடுத்தான். இப்போது நம் எல்லோர் மனதிலும் எழும் கேள்வி, எப்படி யானைக்கு சரியான தங்க ஆபரணங்களை கொடுத்திருப்பார் என்று. அதற்கு சடையவர்ம சுந்தரபாண்டியன் முதலில் காவிரி கரையில் ஒரு குளத்தினை கட்டினார். அந்த குளத்தில் ஒரு தெப்பம் வைத்து அந்த தெப்பத்திற்கு மேல் அம்பாரி பட்டம் பூட்டிய யானையும் யானை மீது சடையவர்மனும் அவருடைய மனைவியும் யானை பாகனும் ஏறினார்கள். யானை தெப்பத்தில் இறங்கியவுடன் தெப்பம் மெதுவாக அமிழ்ந்தது. பிறகு அதிலிருந்து யானையை இறக்கிவிட்டு தங்க ஆபரணங்களை ஏற்றினான். யானை தெப்பத்தில் ஏறிய போது தெப்பம் எவ்வளவு அமிழ்ந்ததோ அதே அளவுக்கு தங்க ஆபரணங்களை கோயிலுக்கு கொடுத்தான். ஸ்ரீரங்க கோயிலை மிகவும் நேசித்தான். அதன் கோபுரங்களை பொன்னால் நிறைந்தார். பின்பு அங்கேயே முடிசூடிக்கொண்டார் சுந்தரபாண்டியன். தில்லை நடராஜ பெருமாள் கோயில் கோபுரத்திற்கு பொன் தகடு செய்து அங்குள்ள நான்கு ராஜகோபுரங்களையும் கட்டினார். அக்கோபுரங்களுக்கு சுந்தரபாண்டியன் என்று பெயரும் சூட்டினார். பல கோயில்களுக்கு நன்கொடை அளிப்பதில் இவருக்கு கோயில் பொன் வேந்த பொருள் என்ற பட்டத்தையும் பெற்றார் சுந்தரபாண்டியன். சடையவர்ம சுந்தரபாண்டியன் வழிவந்தவனான முதலாம் மாறவர்ம குலசேகர பாண்டியனிடம் 1267 ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தார் முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன். முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன் கிபி 1271 இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றார் மாவீரன் சுந்தரபாண்டியன். பாண்டிய நாட்டு மன்னர்களை கதை புத்தகங்களிலும் பாட புத்தகங்களில் நாம் கற்றிருப்போம். ஆனால் சடையவர்ம சுந்தரபாண்டியனை பற்றி இன்னும் தமிழ் மக்களுக்கு தெரியாமலே இருக்கிறது.